அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயராகவன். வெல்கம் டு கிட் சீரீஸ். இன்றைக்கு கிட் ஆட் அப்படின்ற கமாண்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட் ஆட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட லோக்கல் மிஷினில் இருக்கிற ஒரு கோடை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்மளோட ரிமோட் ரெபாசிட்ரி அப்படின்னா நம்மளோட கிட் லேப் அக்கௌண்ட்டில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒர்க்கிங் டைரக்டரி, அதாவது நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரியில் ஒரு ஃபைல் ஒன்று புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபைல் F1 வச்சுக்கலாம். அந்த ஃபைல் எப்படி நான் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக ரிமோட் ரெபாசிட்ரிக்கு மூவ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த F1ன்ற ஃபைலை கிட் ஆட் அப்படின்ற இந்த கமாண்டை பயன்படுத்தி என்னோட ஸ்டேஜ் ஏரியானா ஆட் பண்ணுறதுனா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் என்ன பண்ணுவோம், ஆட் டு கார்ட் கொடுப்போம் இல்லைங்களா. அதே போல் நான் அதை வந்து கண்டிப்பாக கமிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ஃபைலை நான் ஆட் பண்ணி என்னோடய ஸ்டேஜ்டு ஏரியாவில் வச்சுப்பேன். இப்போ என்னோடய ஸ்டேஜ்டு ஏரியாவில் இந்த F1 அப்படின்ற ஃபைல் வந்துடும். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி என்னோட ஸ்டேஜ் ஏரியாவுக்கு மூவ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன், கிட் கமிட் கொடுத்து என்னோடய ஃபைலை என்னோடய லோக்கல் ரெபாசிட்டி அப்படின்ற ஏரியாவில் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இந்த லோக்கல் ரெபாசிட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கலாம், அதே ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்ம வந்து கார்ட் பண்ணதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பர்ச்சேஸ் மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இருந்துமே என்னோடய ஃபைல் என்னோடய நான் பண்ண பர்ச்சேஸ் இன்னும் என் வீட்டுக்கு வராது, கரெக்டுங்களா. நான் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு நாளோ ஒரு நாளோ கழிச்சு தான் என் வீட்டுக்கு வரும். அதே போல் நான் இங்கே வந்து கமிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த கிட் புஷ் அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நான் என்கிட்ட இருக்க லோக்கல் ரெபாசிட்டரியில் இருந்திருக்க இந்த F1 அப்படின்ற ஃபைலை என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணுவேன். இப்படி தான் என்னோட ஃபைல் எல்லாமே ஒவ்வொன்றத்தையும் நான் வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணுவேன் ஓகேங்களா. அதில் முதல் கமாண்டாக நம்ம கிட் ஆட்னா என்ன அப்படின்றத பற்றி தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா. உங்களோட கிட் ஆட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிட் க்ளோன் ஒரு ஃபோல்டரில் பண்ணியிருக்கோம், அந்த ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோடய கிட் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து கிட் க்ளோன் பண்ணது இந்த லேர்ன் கிட் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் தான் ஓகேங்களா. இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நான் கிட் க்ளோன் பண்ணேன். அங்கே இருக்க ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஜாவா தான் நம்மளோட ப்ராஜெக்ட், அதை தான் நம்ம க்ளோன் பண்ணியிருந்தோம். அந்த ஜாவான ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே டாட் கிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இந்த கரெக்டுங்களா. இந்த ஃபோல்டர் ஏரியாவில் இருந்து தான் நம்மளுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ டாட் கிட் அப்படின்ற அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். சில பேருக்கு இது காட்டல அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ஷோ இடன் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை காமிக்கும் ஓகேங்களா. நான் இந்த ஃபோல்டரில் இருக்கிற லொக்கேஷனில் நின்றுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்ற இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கிட் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட லோக்கல் மிஷினில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமா, ரிமோட் ரெபாசிட்டிக்கும் நம்மளோட லோக்கல் மிஷினுக்கும் இடையில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்கிறது தான் இந்த கிட் ஸ்டேட்டஸ். இப்போ லாஸ்ட்டில் நான் வந்து கிட் ரெபாசிட்டிக்கும் என்னோடய லோக்கல் மிஷின்லேயும் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரியான லெவலில் தான் இருக்குது அப்படின்றதுனால நத்திங் டு கமிட் ஒர்க்கிங் ட்ரீ க்ளீன் அப்படின்ற இந்த மெசேஜ் வந்துருக்கு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய லோக்கல் மிஷினில் நான் புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு டச் கொடுத்து ஃபைல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டச் கமாண்ட் கிட் கமாண்டான்னு கேட்டிங்கன்னா கிட் கமாண்ட் கிடையாது, இது நார்மல் லினக்ஸ் கமாண்ட் தான். இந்த டச் மூலிமா நம்ம ஒரு ஃபைல் ஒன்று நம்மளோட லோக்கல் மிஷினில் க்ரியேட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல readme.md டாட் கிட்ன்ற ஃபோல்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் புதுசாக இந்த டச் ஃபைல் 1 அப்படின்னு கொடுத்த என்ட்ரி கொடுக்குறேன்னா, என்னோடய லோக்கல் மிஷினில் ஃபைல் 1 அப்படின்ற ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபைலை வந்து என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணணும். அது இப்படி டைரெக்டாக மூவ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட் நம்ம கிட் ஆட் கொடுத்து தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன், இதை வந்து ட்ராக் பண்ணுதா என்னோடய கிட் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் கொடுத்தா ஆமாம், என்னோடய கிட் வந்து இந்த வந்து நான் க்ரியேட் பண்ண இந்த ஒரு ஃபைலை ட்ராக் பண்ணியிருக்கு ஓகேங்களா. அன்ட்ராக்டு ஃபைல்ஸாக அதை வந்து எடுத்துகிட்டு வந்துச்சிருக்கு. என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், பிரான்ச் அப் டு டேட் வித் சொல்லிட்டு அண்ட் இதை என்ன சொல்லுது, கிட் ஸ்டேட்டஸ். இப்போ நான் கொடுக்குற கிட் ஸ்டேட்டஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய ஃபைல் டச் கொடுத்து என்னோடய ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் என்னோடய ஃபைல் ஒன்று இருக்கு இல்லையா, நான் க்ரியேட் பண்ணது அந்த ஃபைலை அன்ட்ராக்டட் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படி தான் நம்மளோட கிட் வந்து என்ன பண்ணுது, நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணாலோ மாடிஃபை பண்ணாலோ இல்லை டெலீட் பண்ணாலோ அதை இங்கே அன்ட்ராக்டு லிஸ்ட்டில் எடுத்து வந்து வச்சுட்டோம் ஓகேங்களா. இதை எப்படி நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டிக்கு மூவ் பண்ணணும்னு பார்த்தோம். முதல்ல கிட் ஆட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டுங்களா. நான் ஃபஸ்ட்டு கிட் ஆட் கொடுத்து அந்த ஃபைல் நேம் என்ன, ஃபைல் ஒன்ற நேம் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்க்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் சேஞ்சஸ் டு பி கமிட்டட். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன வந்துச்சு, அன்ட்ராக்ட் ஃபைலாக இருந்துச்சு. இப்போ என்னவா மாறிடுச்சு, சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்ற இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது ஆட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நம்ம பார்த்த பிக்சரில் பார்த்த மாதிரி ஒரு லெவல் முடிச்சாச்சு. எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் இருந்து இப்போ நம்மளோட ஃபைல் வந்து இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்த கமாண்டை வந்து கிட் கமிட் கொடுத்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கிட் ஆட்ல, இப்போ நான் கிட் ஆட்ல, அதுக்கு முன்னாடி கிட் ஆட்ல நான் ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸ்டேஜில் வச்சுருக்கேன் இல்லையா, மறுபடியும் அது ரிட்டன் என்னோட அன்ட்ராக்ட் லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா, அவங்களே அதுக்கு கமெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, யூஸ் கிட் ரீஸ்டோர் ஐஃபன் ஐஃபன் ஸ்டேஜ்டு ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அன்ஸ்டேஜ்க்காக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட் ரீஸ்டோர் ஐஃபன் ஐஃபன் ஸ்டேஜ்டு ஃபைல் நேம் என்ன, நம்மளோட ஃபைல் ஒன்றுன்றது தான் ஃபைல் நேம். இதை கொடுத்துட்டேன். இப்போ போய் நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் என்னோடய ஃபைல் வந்து பழையபடி அன்ட்ராக்டுக்காக மாறிடுச்சு சரிங்களா. இப்போ நான் கிட் ஆட் கொடுத்து, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது கிட் ஆட் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்தோம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபைலாக இருக்கவே போச்சு, இதுவே ஒரு 100 ஃபைல் இருக்குது, எல்லா ஃபைலுமே நான் கமிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை எப்படிங்க நான் ஆட் பண்ணுறது அப்படின்னா, கிட் ஆட் கொடுத்து கிட் ஆட் டாட் அப்படின்றத வச்சுட்டிங்கன்னா போதும். உங்ககிட்ட எத்தனை ஃபைல் இருந்தாலும், இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் தான் இருக்குது, இன்கேஸ் 100 ஃபைலாக இருந்தாலுமே இதில் ஆட் ஆகிடும் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். டாட்னா எல்லா ஃபைலும் அப்படின்ற மாதிரி மீன் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் இட்ஸ் டு பி கமிட்டட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதுதான் கிட் ஆட் அப்படின்னா ஓகேங்களா. அடுத்ததில் அடுத்த வீடியோவில் கிட் கமிட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நன்றி.